Fantastic Jaychandran. Unexpected prices for all selected items. Grab it soon. Mask podama veliya pogadinga. Lalita jewelryla velaya compare pannama nagaiya vaangadinga. சார், நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்கிறது வந்து தயங்கர விஷயம்னு சொல்லலை சார். இப்போ வந்து ஒரு குழந்தை இப்போ போர்வெல்ல கீழே விழுந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வாரம் தான் நியூஸில் இருக்கும்ல சார். நம்ம எல்லாருக்குமே நான் பார்க்குறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி பேச, ஒரு வாரமே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சென்னை சில்க்ஸ் பில்டிங் வந்து டி நகரில் அன்சேஃப், அது வந்து எரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரேடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன், தொடர்ந்து ஒரு 5 ஷோ பண்ணியிருப்பேன். என்னென்னா, தீயணைப்பு துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, டி நகரில் இத்தனை பில்டிங்ஸ் வந்து அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய விஷயம் நடக்கிற வரைக்கும், அதில் ஒரு பெரிய பாதிப்பு வர வரைக்கும் யாருமே வந்து அதை பற்றி பேசவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. நடந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் நியூஸில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுறோம். ஸோ வருமோன் காப்போம் அப்படின்றது இங்கே கிடையாது, வந்த பின் பார்ப்போம் தான். ஸோ அதனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்டுக்க, அதாவது பெருசாக ஒரு தொடர்ந்து ப்ரொலாங் டேட்டர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத சில விஷயங்கள் இதில் பேசலான்றது தான். அதுவும் இது வந்து நியூஸ் கிடையாது சார். நியூஸ்னால் இப்போ வந்து எனக்கு ரேடியோ சொல்லி கொடுக்கும்போது சொன்னாங்க, ஃபாத்திமா பாபு வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸாக நியூஸ் வாசிக்கிறாங்க. ஸோ டெய்லி இப்போ நேற்றுக்கு காலையில் அவங்க என்ன நியூஸ் வாசிச்சாங்கன்னு சாயங்காலம் கேட்டால் மறந்துடும், ஏன்னா அது நியூஸ். ஆனால் ஒரு ஒப்பீனியனாக சொல்லும்போது அது லைஃப் டைம் ஞாபகம் இருக்கும். இவன் அந்த விஷயம் நடக்கும்போது அது சொன்னான், இந்த விஷயம் நடக்கும்போது இது சொன்னான். இப்போ நான் டிமான்டிசேஷன் வீடியோவை எடுத்துக்கோங்க, நான் வந்து ஐயோ இந்தியா முன்னேறணும் சூப்பர் அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமாக சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயம், ஒரு இந்தியனாக சொன்ன விஷயம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அது ஒரு ஒப்பீனியன் அப்படின்றதுனால. ஸோ ஒப்பீனியனாக நிறைய விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கிடைக்காத ஒப்பீனியன்கள், இல்லைன்னா ப்ராப்ளி நான் போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொடுக்க முடியாதத என்னோடய ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸில் சொல்கிறது தான் சார். ஓகே சார், எஸ் சார், வேறு யாரா சார்? தேர்ஸ் ஒன்லி செல்ஃப் சென்சர்ஷிப். I would choose the topic that actually makes sense, and also I think it's mutual, the respect is mutual, the admiration is mutual. So adanal vandu ipo varikkum vandu na koduthirukkira topics o ungalku illa na pesi vandu already sila samples la koduthirukken. So idu ellame vandu they really liked it, so nane censor pandrathu da first censor naan da. ஸோ எனக்கு வந்து இது ஆன்லைன் மீடியம், இதுக்கு சென்சர் கிடையாதுன்றனால எதை பற்றி வேணாலும் பேசலாம், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலாம், அந்த லிபர்ட்டி நான் எடுக்க விரும்பல. பிகாஸ் நான் வைதிஸ் கொலவெரின்ற பாட்டு வந்து தமிழில் வைரல் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி வந்து கிராஸ் டாக்ன்ற என்னோடய ஷோ வைரல் ஆச்சு. இட் வாஸ் இன் 2011 அந்த டைமில். அந்த ஷோ தான் வந்து முதல் வாட்டி உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு நிறைய நாட்டில் கேட்க ஆரம்பித்தாங்க, ஆன்லைனில் போக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைம்லேயே நான் ஆரம்பத்தில் வந்து என்னை ஃபோனில் கெட்ட வார்த்தைலலாம் திட்டுவாங்க, அந்த கால்லாம் போடுவேன். போட்டும்போது ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து நிறைய குழந்தைங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபேமிலிலாம் கேட்குறாங்கன்னும் போது ஐ ஸ்டாப் மை செல்ஃப், அது பண்ணுறத நான் நிறுத்திட்டேன். ஸோ என்னோடய கண்டென்ட் நான் தான் சென்சர் பண்ணுவேன். எல்லாருமே கேட்கணும், எல்லாருக்கும் வந்து குடும்பத்தோடு ஒரு 5 பேர் உட்காந்து ஒரு ஹாலில் கேட்குறாங்கன்னா இந்த கீழே 1 ரூபா போட்டு படத்தில் எடுப்பாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் சார். அதே தான் நான் எடுத்த படமும் அப்படி தான். எல்கேஜியில் வந்து ஒரு சீனில் கூட குடிக்கிற சிகரெட் பிடிக்கிற டபுள் மீனிங் விஷயம் இருக்காது, அதே தான் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற படத்துலையும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சென்சர்ஷிப். அது இல்லாமல் இவங்களும் வந்து அதான் சொன்னேன், ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஸோ இவர் இருக்கார் தமிழ் தெரியுன்றதுனால ஏமாற்ற முடியாது. இன்னும் ஐ டோல்ட் இன் தமிழ் நோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தே வில் ஆல்சோ செக். சார், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உலகத்தில் நம்ம இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எல்லாருமே எல்லாமே பண்ணோம். ஸோ என்ன வேலைக்கு எடுக்கும்போது முதல் வாட்டி ஆர்ஜேவாக தான் எடுத்தாங்க. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நீயே இன்டர்நெட்டில் பண்ணு, நீயே அதை பண்ணு, நீயே இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். இன்றைக்கி மல்டி டாஸ்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஷாருக் கான் வேர்ல்ட்லேயே பெரிய மூவி ஸ்டார், அவர் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு ஷோ பண்ணுறார். அவர் வந்து இன்றைக்கி பார்த்தா திடீர்னு ஒரு சமையல் கான்டெஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வேறு ஒரு நடிகரை வச்சு ஒரு ப்ரொடியூசராக பண்ணுறாரு, டிவி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாரு, கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆடுறாரு, அவார்ட் ஃபங்க்ஷனோட ஹோஸ்ட்டாக பண்ணுறாரு. ஸோ அவருக்கே அவ்வளோ டைம் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள். இப்போ நான் எல்லா வேலையும் ஒரு வேலை பண்ணால் அது நல்லா பண்ணும், ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இப்போ நான் சினிமாக்கு வந்தே ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் நான் ஆர்ஜேவாக தான் என் ஷோ பண்ணின்னு இருக்கேன். அதே மாதிரி இது இன்னொரு அட்டம், இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரி போய் பண்ணினேன், அது ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுத்த ரீச், நயன்தாரா வந்து எனக்கு கொஞ்சம் வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ், 2014-15 அந்த டைம்லேருந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த நானும் ரவுடி தான் நடித்த போதுலேருந்து. பட் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக எனக்கு கண்ணாடி வாங்கிக்கொடு, சென்ட் பாட்டில் வாங்கிக்கொடு அப்படின்லாம் கேட்கலாம், பட் ஆனால் படத்தில் நடின்னு கேட்க முடியாது. ஸோ நானும் வந்து இது வரைக்கும் அவங்கக்கிட்ட ப்ரொஃபஷனலாக எந்த ஃபேவரும் கேட்டது கிடையாது, அவங்களும் வந்து அது மாதிரி கேட்டது. வி ஆர் வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த கதை எழுதி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து என் படத்துக்கு கேமராமேன், படத்துக்கு மியூசிக் டைரக்டர்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது விக்னேஷ் சிவன் கிட்டேயும் வந்து என் ஃப்ரெண்டாக வந்து கதை சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ரேண்டமாக என்கிட்ட ஒரு வாட்டி நயன்தாராவே கேட்டாங்க,
என்ன நீ கதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிற என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க. நான் வந்து 4 மணி அப்போ டைமு, இதே தேனாம்பேட்டில்தான் போயிருந்தேன். சரி நான் வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் தேர் அட் 7 o'clock அவங்கள மீட் பண்ணேன். 7:30 நான் ஒரு பாதி வந்து முக்கால்வாசி நரேட் பண்ணியிருக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதான் ஒரே ஒரு மீட்டிங் தான் போச்சு, அப்போவே ஷி வாஸ் ஆன் போர்டு. ஸோ இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்லக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு இதை சொன்னோம். எஸ் என்ன சார், பெரிய பெரிய ஹீரோ சார் நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க, உங்க பேச்சுல லைட்டா கொஞ்சம் எப்படிடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இந்த படத்துக்கு. நான் வந்து நண்பன் படம் வரும்போது ஃபிலிம் ரிவ்யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து இதை சொன்னேன், விஜய் சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஒரு எஜுகேஷன் பேஸ்டாக ஒரு படத்தில் இப்படி முக்கியமான ஒரு படத்தில் நடிக்கும்போது அது தமிழ்நாட்டோட நூக்கன் கார்னருக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி பெரிய ரீச் கிடச்சிது. அதே தான் இப்போ அஜித் சார் நேர்கொண்ட பார்வை நடிக்கும் போதும் அதோட ரீச் வந்து ஃபினாமினல். சாதாரணமாக யார் வேணாலும் பண்ணிடலாம், பட் ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், அந்த பொண்ணு நோன்னு சொன்னால் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இவ்வளோ பெரிய நடிகர்கள் சொல்லும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது ரீச் ஆகும். அதே அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோயின் தான் நயன்தாரா. இன்றைக்கி அவங்க பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அவங்க ஃபாரினில் இருக்காங்க. 16 வருஷமாக மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிறது, அதுவும் பியூர்லி ஆன் மெரிட் ஒர்க். இன்றைக்கும் அவங்க படத்துக்கு வந்து தனியாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜ் இருக்குது. அது அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் சொல்லும்போது ஐ ஃபீல் த ரீச் வில் பி ஃபினாமினல். அண்ட் எல்லோரும் நினைக்கிற மாதிரி என்கிட்ட நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டிங்க. இது வந்து ஹீரோ ஹீரோயின் டூயட் பாடுற படம் அப்படின்ற மாதிரி படமாக எனக்கு, ஏன்னா அப்படி பாட்டு பாடினா தான் ஹீரோ அப்படின்னா அதுக்கு நான் இன்னும் பயங்கர நிஜம் ஹீரோவே நிறைய பேர் இருக்காங்க. நான் போயிட்டு எதாவது பண்ணுன்னா நான் பாட்டி பாடி டான்ஸ் ஆனால் எங்கள் வீட்டிலே டக்குன்னு வேறு சேனல் மாற்றிடுவாங்க. ஸோ நான் அது எல்கேஜிலேயே ரொம்ப தெளிவாக இருந்தேன், நான் என்ன பண்ணால் பார்ப்பாங்க, என் லிமிட்டேஷன்ஸ் எனக்கு தெரியும். அந்த லிமிட்டேஷன்ஸ் வச்சு தான் இந்த படம் எழுதியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து, இது சாமியை கிண்டல் பண்ணுற படமா அப்படிலாம் கேட்குறேன். இல்லை, நான் வந்து இங்கே வீட்டிலேருந்து வரும்போது ஐயோ ப்ரெஸ் மீட் கரெக்டாக போகணுமே, எல்லாருக்கும் கரெக்டாக பதில் சொல்லிடணுமேனு சாமி கும்பிட்டு வரேன். அண்ட் திருப்பி போகும்போது தேங்க்யூ சாமி இது மாதிரி பண்ணது. ஒரு சாமி இல்லை, நான் வந்து கெல்லிஸில் ஒரு சர்ச் இருக்குது ஆல்ஸ் ரோடில், நான் 12வது பவையிலானதுலேருந்து அங்கே போயிட்டுருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடக்குது, நான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன். ஸோ எனக்கு பயங்கர கடவுள் பக்தி இருக்குது என் குடும்பத்துக்கே. ஸோ இது கடவுள் படம், சாமி படம், பக்தி படம். ஸோ பக்தி படத்தில் ப்ராப்பர் அம்மனாக நயன்தாரா நடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறோம், இப்போலேருந்தே வந்து என் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் வெஜிடேரியனாக மாறிட்டாங்க. அவங்க நயன்தாரா வந்து எனக்கு பர்டிகுலராக ஃபோன் பண்ணி, நான் ராமராஜ்யம் பண்ணும்போது நான் விரதம் இருந்து அந்த படம் நடித்தேன். ஸோ நான் அதே மாதிரி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். ஐ வுட் லைக் யுவர் டீம் ஆல்சோ டு டூ த சேம் திங்னா, என் டீம் இஸ் ஆல்ரெடி டூயிங் த சேம் திங் அப்படின்றக்கோ. ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக கேர் எடுத்து எடுக்க போகிற ஒரு பக்தி படம் சார் இந்த முக்குத்தி அம்மன். அவுட் ஆஃப் சிலபஸ், இவர் பாவம் நம்ம செலவு பண்ணி கூட்டு வந்தோம், இவன் என்னடா படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கானே. இல்லை, சட்டையரே இல்லையே சார், இது ஃபேமிலி என்டர்டெய்னர். நான் எல்கேஜி சட்டையர் பண்ணேன். சட்டையர்னா பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தது. அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தவிர மீது எல்லாமே வந்து ஒரு மென்ஸ் ஹாஸ்டல் போன மாதிரி இருக்கும் ஒரே. ஆனால் என்னோடய குடும்பத்தில் வந்து எனக்கு அம்மா, 3 தங்கச்சி, 1 தம்பி, தாத்தா, மாமா, மாமாவோட 3 பசங்க, இப்படி தான் நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு குடும்பத்து சம்மந்தமாக சொல்கிறதுக்கே அவ்வளோ விஷயம் இருக்குது, என் வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு படம், ஒரு ஃபேமிலியாக எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதே 3 தங்கச்சி படத்தில் இருக்காங்க. குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படம், குடும்பத்தோட குடும்ப படம் தான் இது. ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் நம்ம விசேகர் படம், விசு படம்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை வருது, அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கிற ஒரு சாமி படம் தான் இது. ஆ ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சார் நான் சொன்னேன். இப்போ வந்து அவங்க வந்து ஹாலிடே, பர்த்டேக்காக ஹாலிடே போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளியராக சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, நான் இப்படி தான் அந்த படம் பண்ணேன், இந்த படமும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அம்மன் படம் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் சொன்னேன். இதே தான் நான் என் டீம் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் இந்த படத்தை அப்படி தான் சார் ஷூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி படம் எடுக்கிறோம். நான் சாமி நம்பிக்கை இருக்கிறவன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இன்றைக்கி வந்து வெளில சொல்கிறதுக்கே எல்லோரும் பயப்படுறாங்க, ஐயோ சொன்னால் நம்மளை திட்டுவாங்களோன்னு. இல்லை, நான் சாமி நம்பிக்கை இருக்கிறவன், சாமி கும்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் அப்படி தான் என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் பயபக்தியோடு எடுக்கிற ஒரு பக்தி படம் இது. வந்து மூக்குத்தி அம்மன் பேர் வச்சுருக்கோம், கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு பேர் வந்து மூக்குத்தி அம்மன். ஸோ அதனால் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறதா பிளான் சார். நல்லாயிருக்கு சார் கேள்வி. அது வந்து நான் படத்தில் ஃபஸ்ட்டு டைட்டில் போடுவோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் போட்டு இது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் என்னவோ அங்கே போட்டுடுறோம் சார். அது இது வந்து பியூர் அண்ட் பியூர் இப்போ பக்தி படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். இது சாமி படம், அம்மன் வர படம்.
பட் ஆனால் ஏதோ ஒரு டேக் அவே மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் சார். சும்மா ஒரு படம் வந்தோம் சிரிச்சுட்டு போனோம் அப்படின்றது இருக்காது. எல்கேஜி பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்து காசு கொடுக்குற அவங்க கெட்டவனா, வாங்குற நம்மளும் கெட்டவங்க தான் அப்படின்றது அந்த படத்தோட லார்ஜர் மெசேஜ். அதே மாதிரி ஒரு லார்ஜர் டேக் அவே இந்த படத்துலையும் இருக்கும் சார். நக்கீரன் இதழில் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தும் 9 ஆண்டுகள் பதவியில் இருந்தும் சொத்துக்கள் சேர்க்காமல் அனைத்தையும் இழந்தவர், தன் பொது வாழ்வில் போராளிகளுக்கு உதவிய அனுபவம் பகிர்கிறார் புலவர் புலமை பித்தன். நாயகன் அனுபவத் தொடர்.